வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அதாவது டிபி பாக்ஸ் முறையாக ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் உள்ள எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறோம். இது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இல்லைனா ப்ளம்பிங் ஃபீல்டில் ஐடியா இல்லாதவங்களுக்கும் தெரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா, நம்ம இதில் டிபி பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரூஃபில் வந்து ஸ்லாப் கான்டியூட் போடுறது எப்படி, வாலில் வந்து பாக்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறது எப்படி, அதை சேசிங் பண்ணுறது, பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒயரிங் ஒர்க் பண்ணுறது, சுவிட்ச் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, டெஸ்டிங் பண்ணுறது, இப்படின்ட்டு எல்லா அடுத்தடுத்த வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க, எப்படி டிபியை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். டிபி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்தீங்கன்னா, டிபி செலெக்ஷன் வந்து முறையாக பண்ணணும். அதாவது நீங்கள் எத்தனை சிங்கிள் போல் எம்சிபி யூஸ் பண்ணுறீங்க, அப்புறமா உங்களுடைய இன்கமர் ஆர்சிசிபி எம்சிபி என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, இனி செலக்ட் பண்ணி உங்களுடைய டிபி சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் எதாவது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, உங்கள் எஸ்எல்டி அதாவது சிங்கிள் லைன் டயக்ராமை பார்த்து செக் பண்ணிவிட்டு அது ஓகே தானா அப்படின்ட்டு செக் பண்ணி டிபி சைஸை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, டிபி ஒர்க்கு வால் சேசிங் பண்ணாமல் ஃபஸ்ட்டே வந்து அதில் வந்து ஒரு கட் அவுட் மாதிரி ப்ரொவிஷன் விட்டுருவாங்க, மார்க்கிங் கொடுத்து. டோருக்கு பேக் சைடில் தான் வந்து டிபி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டோருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த என்ன லெவல், ஆக்சுவலாக நம்ம வந்து டிபி லெவல் வந்து டாப் ஆஃப் த டிபி வந்து 2.1 அந்த மாதிரி செட் பண்ணுவோம். அதாவது டோருக்கு கீழே வந்து கவர் ஆகிற மாதிரி இது செட் பண்ணோம், அந்த மாதிரி வந்து கட் அவுட் விட்டுருங்க. இல்லை அது கட் அவுட்டு விடலைன்னா வந்து நீங்கள் சேசிங் பண்ணி எடுத்து எடுத்துட்டு இப்போ கட் அவுட்டு விட்டேனால இதை கொஞ்சம் ஹைட் வந்து டிஃபர் ஆகுது. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு பிளாக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி லெவலுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த சைடையும் வந்து க்ளோஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் பண்ணிக்கிங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிபி சைஸை வந்து உள்ளே வச்சு செக் பண்ணி பார்க்கணும், கரெக்டாக செக் ஆகுதா செட் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, வச்சுட்டு எல்லாம் பேக்கிங் எல்லாம் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிபிக்கு அந்த பாக்ஸ் உடைச்சிருப்பாங்கள, அதில் நாலு பக்கமும் வந்து பட்டன் மார்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது பிளாஸ்டிங் வந்து எவ்வளோ திக்னஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு டிபிக்கு நாலு கார்னருக்கும் வந்து பட்டன் மார்க் கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு. அதில் வந்து நம்ம ஒரு லைன் டோரை வந்து கட்டுற மாதிரி இருக்கும். லைன் டோர்னா ஒரு நூல், நூலை வந்து கட்டுற மாதிரி இருக்கும். கட்டிட்டு நாலு ரெண்டு மேலேயும் கீழே வந்து கட்டணும். கட்டிக்கிட்டு அதில் வந்து நம்ம செக் பண்ணணும் டிபியை வந்து கரெக்டாக. அந்த லைன் டிபிக்கு எட்ஜில் வந்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த லைன் வந்து பிளாஸ்டிங் திக்னஸ்லேருந்து ஆக்சுவலாக வெளியில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டிபி ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதை தான் வந்து நம்ம கரெக்டாக அந்த பட்டன் மார்க்குக்கு மேட்ச் பண்ணி அந்த லைன் வந்து வெளியில் வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால தான் வந்து நம்ம இப்போ லைன் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நூல் கட்டுறதுக்கு பேரை வந்து லைன் டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் வந்து லைன் டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. மேலே ஃபிக்ஸ் பண்ண போலவே வந்து இப்போ கீழேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம டிபி வந்து இன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா, நாளைக்கு தான் வந்து அந்த டிபி வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து மேலே உள்ள பைப்பெல்லாம் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதனால் ஒன் டே பிஃபோராகவே வந்து நீங்கள் பைப்பிங் பண்ணுறது, அதாவது பைப் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன் டே பிஃபோராகவே வந்து நீங்கள் வந்து டிபி கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த டிபி வந்து வெளியில் வராது, இல்லைன்னா வெளியில் வந்துடும். இந்த மாதிரி செக் பண்ணிக்கிங்க. அதோடய ஹைட்டையும் வந்து செக் பண்ணிக்கிங்க. இது வந்து மீட்ரு மார்க்கு, ஒன் மீட்டர் லெவல் மார்க் பண்ணியிருப்பாங்க அந்த மீட்ரி மார்க்கு லெவலு. அதுலேருந்து உங்களுடைய டாப் ஆஃப் த டிபி இல்லைன்னா பாட்டம் ஆஃப் த டிபி என்ன மெஷர்மெண்ட்டு நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மெஷர் பண்ணிக்கிங்க. மெஷர் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ டிபி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, மசாலா வந்து எல்லா சைடும் நாலு சைடுக்குமே ஹாலோனஸ் இல்லாமல் வந்து பேக்கிங் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கீழே பாட்டமில் கொஞ்சம் வந்து மாட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிங்க, மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணிட்டு திரும்ப ஹைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாட்டமில் மசாலா அப்ளை பண்ண மாதிரி பேக் சைட்லையும் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. இதில் பேக் சைட்லையும் வந்து மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கிங்க.
இதே போல் அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய டிபி பாக்ஸில் இருக்கிற உங்களுக்கு எங்கெல்லாம் நாக் அவுட்டு ஓப்பன் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ பேக் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து ஒரு பைப்பு என்ட்ரி ஆகுது. நான் வந்து அங்கே ஒரு நாக் அவுட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். மேலே வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பைப் வந்து கனெக்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனையே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு தான் எல்லா பைப்பையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிபியை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடித்து உள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். அப்படியே செட் பண்ணிட்டு ஹைட்டையும் வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸ்ப்ரிட் லெவலு கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கணும். லெவலு அதாவது லெஃப்ட் ரைட்டு டவுனில் இருக்கா எப்படி இருக்குன்ட்டு கிளியராக வந்து செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடில் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதாவது மேலே ஒரு லைன் டோரும் கீழே ஒரு லைன் டோரும் நம்ம அந்த பட்டன் பிளாஸ்டிங்க்கு பட்டன் மார்க் கொடுத்துருக்காங்கல்ல அந்த லெவலுக்கு நம்ம வச்சுருக்கிறதுக்கு கரெக்டாக அந்த டிபிக்கே பக்கத்தில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள். அந்த லைன் வந்து கரெக்டாக அந்த புல் மார்க் லெவலுக்கு வந்து மேட்ச் ஆகணும். மீதி போர்ஷன் வந்து ஒரு 10 mm இருக்கும். அந்த 10 mm வந்து வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கமே இருக்கணும். அப்போ தான் வந்து டிபியோட அவுட்ரு ஃப்ரேம் கவரை வந்து நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி டிபியோட வெர்டிக்கல்லையும் செக் பண்ணணும். இல்லை வெர்டிக்கலாக வந்து லெஃப்ட் ரைட்டில் இருக்கான்ட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் வந்து அதாவது பாட்டம் போர்ஷன் உள்ளேயும் டாப் போர்ஷன் வெளியிலையும் அப்படியும் வந்துடக்கூடாது. அதுக்காண்டி தான் நம்ம லைன் டோரை வச்சு செக் பண்ணும்போது கரெக்டாக பிளாஸ்டிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓரளவு செட் பண்ணிட்டீங்கன்னா சைடை வந்து பேக் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து பேக் பண்ணக்கூடாது. பேக் சைடில் வந்து பேக் மசாலா ஃபில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் வரை தான் இருக்கணும். மேலே ஜாஸ்தி பண்ணும்போது என்னென்னா டிபி வந்து வெளியில் தள்ளும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பேக் சைடில் வந்து மசாலா வந்து பேக் பண்ணணும். பேக் பண்ணிட்டு வந்து பைப்பிங் பண்ணிவிட்டு டோட்டலாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ இந்த சைடு போர்ஷனை வந்து இதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சைட்லையும் வந்து பேக் பண்ணிக்கங்க. இது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். எதுக்குன்னா கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் நல்லா புரியணும் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஓகே தாராளம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் A to Z எல்லாமே புரியும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் ஒன்ஸு பார்த்தீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிடும். இப்போ லெஃப்ட் சைடு பேக் பண்ணி முடித்தாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம ரைட் சைடை வந்து பேக் பண்ணிக்கலாம். ரைட் சைட்லேயும் பேக் பண்ணிக்கிங்க. இதே போல் பேக் பண்ணி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸு லெவலை வந்து செக் பண்ணணும். திரும்ப எகெயின் ஒன்ஸு லெவலை செக் பண்ணிட்டு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிட்டு கொஞ்சம் எந்த பக்கம் வந்து ஹைட் பண்ணணும் டவுன் பண்ணணுமோ அதை மசாலா அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஹைட் பண்ணணும் இல்லைனா டவுன் பண்ணணும்னா டவுன் பண்ணி சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அடுத்த நாள் பிவிசி கான்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து ஒன்ஸு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் வந்து டிபி வந்து லெவல் கரெக்டாக தான் இருக்குது, ப்ராப்பராக தான் இருக்குது. இப்போ நம்ம சைடையும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும் லைன் டோர் பார்த்து. இதில் ரெண்டு லைன் டோர் கடையில் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இது எல்லாருக்குமே டீட்டெயில்டாக தெளிவாக புரியணுன்ட்டு தான் ரொம்ப லென்த்தாக பொறுமையாக வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஐடியா வரும். தெரிஞ்சவங்க வந்து தாராளம் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் நம்ம வந்து அந்த லைன் டோரை மேட்ச் பண்ணுற மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் மேட்ச் பண்ணணும். நீங்கள் இந்த சைடில் மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் வந்து அலைன்மெண்ட்டு மிஸ் ஆகும். இப்படி நீங்கள் லெஃப்டோ ரைட்டும் அலைன்மெண்ட் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிட் லெவல் வந்து மிஸ் ஆகும். அதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வைக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு டாப்பில் கரெக்டாக இருக்குது, பாட்டமில் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த லைன் டோர் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி அந்த லைன் டோருக்கு கரெக்டாக அந்த லைன் இருக்க மாதிரி டிபி பையிலேருந்து ஒரு 10 mm ஒரு லைன் இருக்கும். அந்த லைன் யூனிஃபார்மாக எல்லா இதுலேயும் வெளியில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லெஃப்ட் ரைட் வந்து செக் பண்ணாலே போதும். இந்த 2-4 எட்ஜும் வந்து கரெக்டாக வெளில வந்திருந்தாலே அந்த கரெக்டாக எல்லா சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 சைடுக்கும் அந்த 10 mm வந்து யூனிஃபார்ம் வந்து வெளியில் வந்திருக்கும். அந்த யூனிஃபார்மாக வெளியில் இருந்தால் தான் நம்ம டிபியோட அவுட்ரு கவரை ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க.
டிபி செட் பண்ணுற கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பைப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சைடில் இருந்துச்சுன்னா அதை வந்து நீ நம்ம ஸ்ப்ரிங் வச்சு அதை பெண்ட் பண்ணி ஆஃப்செட் அடித்து உள்ளே கொண்டு கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இதோட லெவல் வெர்டிக்கல் லெவலையும் வந்து செக் பண்ணிக்கிங்க. இப்போது நம்ம லைன் டோர் வந்து மேட்ச் பண்ணிட்டோம். லைன் டோரு டாப்புக்கும் பாட்டமுக்கும் மேட்ச் பண்ணாலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த இது கரெக்டாக பிளாஸ்டிக் திக்னஸில் யூனிஃபார்மில் தான் இருக்கும். இதை விட்டு எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. இருந்தாலும் ஸ்பிரிட் லெவலில் வச்சும் ஒன்ஸ் வந்து லெவல் செக் பண்ணிக்கிங்க. ரெண்டு சைடும் வந்து லெவல் வந்து செக் பண்ணிக்கங்க. பாருங்கள் இப்போ அந்த லைன் வந்து கரெக்டாக இருக்குது. டிபியோட லைனுக்கு இந்த லைனும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது லைன் டோரில். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் செக் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு டிபி. அப்போது ஒரு நாள் ட்ரை ஆகிட்டு அடுத்த நாள் தான் வந்து நம்ம திரும்ப வந்து பைப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிபியை வந்து கரெக்டாக லெஃப்ட் ரைட்டு செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸு கரெக்டாக தான் இருக்குது டிபி வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணியாச்சு. இது டே ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டே டூவில் வந்து எப்படி பைப்பிங் ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டே டூவோட ப்ராசஸ்ஸு. இதில் வந்து நம்ம டே ஒனில் வந்து டிபி பேக்கில் வந்து ஹாலோனஸாக விட்டுருப்போம். அதை வந்து கொஞ்சம் லூஸாக மசாலா மிக்ஸ் பண்ணி, அதாவது தண்ணி அதிகமாக விட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி பின்னால் வந்து பேக்கிங் பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லா இடமும் கரெக்டாக வந்து பேக்கிங் ஆகும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணி பேக்கிங் பண்ணிக்கிங்க. எதுக்கு இந்த சப்போர்ட் வச்சுருக்கேன்னா மசாலா உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, பேக்கில் வந்து ஃபில் ஆகுறதுக்கு தான் இந்த ஒரு சப்போர்ட்டை வச்சுட்டு ஃபில் பண்ணுறோம். இதே போல் ஃபில் பண்ணிக்கிங்க. இப்போ மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட்டு டாப் வர ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் பண்ணணும். பைப்பிங்க்கு ஆல்மோஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே போல் சின்ன பீஸை வந்து பைப்பை ஆஃப்செட்டும் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரிங் விட்டு ஆஃப்செட்டும் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இப்போ செட் பண்ணிக்கிறோம். பைப்பு எப்படி வருதோ அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி செட் பண்ணிக்கணும். இதில் முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக சர்க்கியூட் எல்லாத்துக்குமே வந்து ஜிஐ புல் பண்ணி வச்சுருப்போம். அதாவது ஒரு சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து டிபி பாக்ஸுக்கு எல்லாமே ஜிஐ புல் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி ஷாஃப்ட்லேருந்து டிபி பாக்ஸுக்கு மெயின் சர்க்கியூட்டாக வந்து பண்ணியிருப்போம். இதே இது நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்னால் நம்ம வந்து ஷாஃப்ட்லேருந்து லைன் எடுத்திருப்போம். இது வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் இல்லை உங்கள் வீடு ஒரு இண்டிவிஜுவல் வீடு பண்ணுறீங்கன்னா அது வந்து மீட்டர் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த மீட்டர் பாக்ஸ்லேருந்து கான்டியூட் போட்டு ப்ரைமரி பாயிண்ட்டுக்கு இங்கே மெயின்ஸ் வர்றதுக்கு ஒரு கான்டியூட் விட்டுருப்போம். முதல்ல நம்மளுடைய ஜிஐ வயரை வந்து அந்த பைப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணி கரெக்டாக அந்த பைப்பில் வச்சு கிளியராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நான் ஒரு ஒன்று ரெண்டு பைப்பு ஃபிக்ஸ் பண்ணுறேன் மட்டும் உங்களுக்கு ஸ்பீடாக காட்டுறேன். எல்லா பைப்பையும் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய பைப் மட்டும் ஒன்று ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்ட்டு காட்டுறேன். செகண்ட் பைப்பும் இதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து ஏதாவது உங்களுக்கு பெண்ட் பண்ணணும்னா பெண்ட் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஸ்ப்ரிங் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ள பைப்புக்குள்ளே கொஞ்சம் மணல் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் டைட்டாக பேக் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி உங்களுக்கு எந்த டைரெக்ஷனுக்கு பெண்ட் பண்ணணுமோ அந்த டைரெக்ஷனுக்கு பெண்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் மணல் கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் பெண்ட் பண்ணணும். மணல் ஃபில் பண்ணாமல் நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் எடுத்திங்கன்னா பைப்பில் வந்து இடையில வந்து பெண்ட் ஆகிடும். அப்போது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயா கம்மியாகிறதுனால நீங்கள் ஒரு நாலு ஒயரு சிக்ஸ் குரமோ ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது வரும்போது உள்ளே வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிரமப்பட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் டைட்டாக இழுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி இழுக்கிற இடம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். அதனால் வந்து பெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கணும். ஒன்று ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி பண்ணணும், இல்லைனா வந்து மணல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹீட் பண்ணி ப்ராப்பராக வந்து பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கிங்க. எல்லா பைப்ஸையும் வந்து எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து நம்ம பேக்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகி வந்துடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பைப்ஸையும் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கியூட் பைப்பை பண்ணுறோம். 32 mm பிவிசி கான்டியூட் இது. இதை மெயின் சர்க்கியூட் வந்து இதில் கனெக்ட் பண்ணுறோம். இதில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே எப்படியான கொஞ்சம் சைடில் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம், உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து சைடில் கொஞ்சம் சிப் பண்ணி எடுத்தால் தான் வந்து உள்ளே உங்களுக்கு பைப்பை வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சிப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிபியில் நம்ம ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்கதை இல்லை ஃப்ரீ பண்ணி விட்டுறக்கூடாது. மெதுவாக கொஞ்சம் கவனமாக வந்து சிப் பண்ணணும். இந்த மாதிரி சிப் பண்ணிட்டு உள்ளே வந்து ப்ராப்பராக வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு
பேக் பண்ணிங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் கொடுக்கணும். ஆக்சுவலாக பிவிசி கான்டெக்ட் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஜிஏ பைண்டிங் ஒயரை வச்சு நெயில்ஸ் அடித்து ஒவ்வொரு 3-3 பைப்புக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஆக்சுவலாக வந்து பாக்ஸ் மாதிரி ஸ்குவாராக விட்டதுனால ரொம்ப கேப் அதிகமாக இருக்கும். சப்போர்ட்டு கொடுக்கறதுக்கு இங்கே பாசிபிள் இல்லை. பேக்கிங் வந்து கிளியராக பண்ணிடுவோம். நீங்கள் வந்து உங்கள் வீடுகளுக்கு பண்ணும்போதோ இல்லைன்னா வேறு ஏதாவது பிளேஸில் பண்ணும்போதோ பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டு கொடுக்க ரொம்ப பெஸ்ட். இப்போ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள வந்து என்டர் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்பையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம். எல்லா பைப்பையும் பண்ணிட்டோம். இப்போ பாட்டமில் இருந்து ஒரு என்ட்ரி பைப் வருது. அதையும் வந்து அந்த கப்ளரில் இருக்க டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணி டாப்பில் வந்து டேப் அடிச்சிடணும். கீழேருந்து டிபிக்கு கீழேருந்து பாட்டம்லேருந்து பைப்பு மேலே என்ட்ரு ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எட்ஜில் வந்து டேப் அடித்து க்ளோஸ் பண்ணிக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மசாலா உள்ளே போயிட்டு கீழே வந்து பாட்டமில் வந்து பிளாக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் வரும். அதனால் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். டாப்பில் வந்து டேப் அடித்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இன்கேஸ் டிபியில் பைப்பிங் பண்ணோம் ஏதாவது இந்த மாதிரி சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். அதை வந்து நீங்கள் சிப் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து இன்செர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி சிப் பண்ணிட்டு ப்ராப்பராக இன்செர்ட் பண்ணிட்டு பேக்கிங் பண்ணால் முடிஞ்சு நம்ம கிளியராக பண்ணிட்டோம். ஏன்னா டிபி பொசிஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேலேயே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லெவலுக்கு செட் பண்ணிட்டோம். அதனால் அது லெவல் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அதை விட்டு எதுவும் வராது. செகண்ட் டே வந்து பைப்பிங் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே போல் தான் சுவிட்ச் பாக்ஸஸும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா வால் சேசிங் பண்ணியிருப்போம். வால் சேஸ் பண்ணிட்டு சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் அலைன்மெண்ட் பண்ணி லெவல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அது ஒன் டே ட்ரை ஆனதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக பைப்பிங் பண்ணி பேக்கிங் பண்ணுவோம். நான் சுவிட்ச் பாக்ஸஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது அதோட வீடியோ லிங்க்கு கண்டிப்பாக அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிங்க தெரியாதவங்க. இப்போ மேலே வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் வந்து உள்ள மசாலா நம்ம மேலே பேக் பண்ண போகிறோம். அதனால் வந்து உள்ளே வந்து டிபிக்குள்ளே வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் வந்து கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க. அந்த கேப்பெல்லாம் வந்து ஓரளவு க்ளோஸ் பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மேலேருந்து மசாலா அப்ளை பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா டிபிக்குள்ளே வராது. இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிபிக்குள்ளே வந்து மசாலா வந்து பேக் பண்ணணும். பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா இன்செர்ட் பண்ணி பேக் பண்ணணும். அதாவது பைப்புக்கு பேக்லெலாம் ஹாலோனஸ் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா கிராக் அடிக்கும். அதனால் பைப்புக்கு பேக்லெலாம் பார்த்திங்கன்னா நல்லா கையை விட்டு இல்லைன்னா உங்களுடைய கரண்டியில் வச்சு வந்து நல்லா இன்செர்ட் பண்ணி ப்ராப்பராக வந்து பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிங்க ஃபுல்லாகவே. இப்போ டாப்பில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி முடிச்சாச்சு. பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் கிராஸாக இப்படி லைன் போடணும். எதுக்குன்னா நீங்கள் அதுக்கு மேலே பிளாஸ்டரிங் பண்ணும்போது ஒரு கிரிப்னஸ் காண்டி கிராக் வராமல் இருக்கிறதுக்காண்டி இப்படி போடணும். என்ன ஒன்று பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் கான்டியூட் இப்படி ட்ராப் பண்ணால் அதுக்கு மேலே வந்து மெஷ் அடிப்பாங்க. அந்த மெஷ்ஷன்னா ஒரு நெட்டு மாதிரி வேலை மாதிரி இருக்கும். அதை வந்து அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணி நெயில் அடித்து சப்போர்ட் கொடுத்து அதுக்கு மேலே சிமெண்ட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி டைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் மசாலா பேக் பண்ணுவாங்க, பிளாஸ்டிங் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிராக் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. இப்போ நம்ம பாட்டம்லேயும் பேக்கிங் பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக டிபி ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப்டர் பிளாஸ்டிங்க்கு அப்புறம் இந்த டிபி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். பிளாஸ்டிங் ஒர்க்கு பார்த்திங்கன்னா பூச்சி வேலை. அதாவது அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிபி இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக அதே நம்ம வச்சே மாதிரி 10 mm கரெக்டாக பிளாஸ்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லா பக்கமும் யூனிஃபார்மாக 10 mm வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.